Hi friends, welcome to Dina Udayam channel. நாம் இன்றைக்கு சென்னையில் சைதாப்பேட்டையில் இருக்கும் வராகி அம்மன் கோயிலை பற்றி பார்ப்போம். நம் எத்தனை பேருக்கு சென்னையில் சைதாப்பேட்டையில் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது என்று தெரியும். இக்கோயிலின் பெயர் வழக்கு தீர்க்கும் ஸ்ரீ வராகி வள்ளி அம்மன் ஆலயம். இக்கோயில் சிறிய கோயில்தான், ஆனால் இங்கு வீற்றிருக்கும் அம்மன் மிகுந்த சக்தி ஆற்றல் உடையவர். இக்கோயில் நீதிமன்ற வாசலிலேயே அமைந்திருக்கிறது. இக்கோயில் கட்டப்பெற்று 5 அல்லது 6 வருடம் இருக்கும். நம் சைதாப்பேட்டையில் இருக்கும் வராகி அம்மன் வழக்கை தீர்ப்பவள். அதனால் இக்கோயிலில் உள்ள வராகி அம்மனை வழக்கை தீர்க்கும் வராகி அம்மன் என்று மக்கள் அழைக்கின்றனர். மக்கள் தம் குறைகளை வராகி அம்மனிடம் சொல்ல அதனை தீர்த்து வைக்கிறாள் நம் அன்னை வராகி. வேண்டுவோருக்கு வேண்டிய வரத்தை தருபவள் நம் வராகி அம்மன். எதையும் அடக்க வல்லவள். மிருக பலமும் தேவகுணமும் கொண்ட வராகி அம்மன் பக்தர்களை தீயவையிலிருந்து தாங்கி காப்பவள். பிரளயத்திலிருந்து உலகை காத்தவள். சைதாப்பேட்டையில் நீதிமன்ற வாசலிலேயே வராகி அம்மன் கோயில் இருப்பதால் வழக்கிற்காக மக்கள் வராகி அம்மனை வேண்டிக் கொள்கிறார்கள். நியாயமான கோரிக்கைகளை வராகி அம்மன் கண்டிப்பாக நிறைவேற்றுகிறார். ஆஷாட நவராத்திரி இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், சைதாப்பேட்டையில் உள்ள வழக்கை தீர்க்கும் ஸ்ரீ வராகி வள்ளியம்மனின் அருளை அக்கோயிலுக்கு சென்று அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவுடன் அந்த கோயிலில் உள்ள நம் வராகி அம்மனின் ஃபோட்டோஸை அட்டாச் பண்ணுறேன். வராகி அம்மனை தரிசியுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரத்யங்கரா தேவி அம்மாவுக்கும் சரபேஸ்வரருக்கும் உகந்த நாள். பைரவி வடிவங்களில் ஒருவரான பிரத்யங்கரா தேவி அம்மனும் பைரவர் வடிவங்களில் ஒருவரான சரபேஸ்வரரையும் பற்றிய வரலாற்றை நாளைய வீடியோ பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching.